பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இலங்கை திருநாட்டிலே கடந்த 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலினுடைய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கை வெளிவந்து, அந்த அறிக்கையினுடைய விவாதம் பாராளுமன்றத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் நாளில் அமைச்சர் சரத் வீரசேகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர ஒரு 20 நிமிஷ உரையாற்றி இருக்கிறார். அந்த அறிக்கையினுடைய சமரியை சொல்லியிருக்கிறார். இதுதான் சுருக்கம் என்பதை சொல்லியிருக்கிறார். இதற்கு பின்னாலும் ஆர்குமெண்ட் தொடரும். அந்த அறிக்கையில் வெளிவந்ததிலிருந்து பேசப்பட்ட ஒரு பேசுபொருள் தான், 43 தௌஹீத் அமைப்புகள் தடை செய்யப்பட இருக்கிறது, ஜமாத்தே இஸ்லாமி, ஜமாத்தே இஸ்லாமி மாணவர் அமைப்பு தடை செய்யப்பட இருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் பத்திரிகைகள் சொல்லிக் கொண்டிருந்தது. நாம் அப்பே சொன்னோம், இப்பேயும் சொல்லுவோம், இதுக்கு பிறகும் சொல்லுவோம், சட்டவிரோதமான தடைக்கு யார் முயன்றாலும் நீதிமன்றம் சென்று கண்டிப்பாக நீதியை பெற்று வருவோம். அப்படி நடக்கும்போது இந்த சட்டவிரோத காரியத்தை செய்கிறவங்க மூக்குடை பட்டு நிற்க வேண்டிய நிலை வரும், நோஸ்கட்டாக வேண்டி வரும். ஏன்னு கேட்டால், எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு இயக்கத்தை தடை செய்யணும்னு சொன்னால் அவங்க ஆயுதம் ஏந்தி இருக்க வேண்டும். நேஷனல் தௌஹீத் ஜமாத் ஏன் தடை செஞ்சா? ஆயுதம் ஏந்தினாங்க, பயங்கரவாதத்தில் ஈடுபட்டாங்க. எல்டிடி ஏன் தடை பண்ணியிருக்கிறான்? ஆயுதம் ஏந்தினாங்க, பயங்கரவாதத்தில் ஈடுபட்டாங்க, அதனால் தடை செஞ்சுருக்கிறாங்க. அது இல்லாமல், அதுக்குரிய ஆதாரங்கள் இல்லாமல் இங்கே யாரையும் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இலங்கையில் இருக்கக்கூடிய தௌஹீத் அமைப்புகள் பொதுவாக செய்கிற வேலைன்னா கிணறு கட்டுவாங்க, பள்ளி கட்டுவாங்க, ஸ்கூல் கட்டுவாங்க, இந்த மாதிரி தான தர்மங்கள் வேலைகள் செய்வாங்க. இந்த வேலைகளை தான் பொதுவாகவே செய்து கொண்டிருப்பார்கள். இப்படி பேசு பொருளாக 43 அமைப்புகள் இருந்த நேரத்தில் சரத் வீரசேகர பாராளுமன்றத்தில் என்ன செஞ்சாருன்னா, ஒரு 4 அமைப்புகளை குறிப்பிட்டு இந்த 4 அமைப்புகளை தடை செய்ய போகிறோம், அவர்களுடைய பிரதிநிதிகளையும் கைது செய்ய போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். இந்த 4 ஹிஸ்பு தஹ்ரீர்னோட சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு அமைப்பு வெளிநாடுகளில் இயங்குவதாக நம்மளும் செய்திகளில் பார்க்கக்கூடிய பேர் கேள்விப்படுகிற பேர் தான். ஹிஸ்பு தஹ்ரீர் என்பது ஹிலாபத்து சிந்தனையை கொண்ட ஒரு இயக்கமாக கேள்விப்படுகிற ஒரு பேர் தான். இதே நேரத்தில் வண்ணும்மா, அவர் சொல்லும்போது நானே யோசித்தேன், வண்ணும் 2-3 முறை போட்டு கேட்டேன், வண்ணும்மா வண்ணும்மாங்கிறாரு, நம்ம வன் உம்மான்னு சொல்கிறாரோ தெரியலைன்ட்டு. நம்ம வன் உம்மா, நம்ம 2 வாப்பா இப்படி சொல்ல போகிறாரோ தெரியலை. பார்த்தா அந்த இயக்கத்துக்கு பேரே வண்ணும்மா. இப்படி இது எங்கே எந்த உலகத்தில் இருக்குன்னு தெரியலை. இருந்து தீவிரவாதத்தில் சம்மந்தப்பட்டால் தடை செஞ்சுட்டு போ, அதுக்குரிய ஆதாரம் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு பிறகு வந்து இன்னும் ஏதோ ஒரு அமைப்பை சொல்கிறாரு. அந்த அமைப்புன்னு அவர வாய்க்கும் வரலை, நம்மளோட மூளைக்கும் வரலை. அவர் சொல்கிற அமைப்பு அப்படி, அது என்னத்தை சொல்ல வர்றாருன்னு தெரியல, படித்தா தான் தெரியும் என்னமோன்ற சொல்கிறாரு. அதுக்கு பிறகு சூப்பர் முஸ்லீமாக சொல்கிறாரு. இந்த 4 அமைப்புகள் சொல், சூப்பர் முஸ்லீம் எல்லோரும் யூடியூப் சேனல் உண்டுங்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும். யூடியூப் சேனலில் இந்த பயங்கரவாதத்தை ஆதரித்து பேச முஸ்தபான்னு சொல்லி ஈரோட்டில் இருந்துக்கிட்டு, தமிழ்நாடு ஈரோட்டில் இருக்கிற அவர் செய்தான். இவன் போன ரமலானில் நம்ம இவனை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோம். என்னென்னு கேட்டால், இந்த திரும்ப இந்த குட்டி சேகரான் அவர் அந்த கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறான். அவன் சம்பந்தப்பட்டவர்களையும் கைது செய்ததாகவும் பாதுகாப்புத்துறை அறிவித்தது. இப்படி 4 அமைப்புகளை தடை, 43 குறைச்சி 4 அமைப்புகளை தடை செய்ய போகிறோம் அப்படின்னு அறிவித்தார். தீவிரவாதத்தில் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டது ஆதாரபூர்வமாக தெரிய வந்தால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பதில் யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் என்ன ஒரு அரசாங்கம்னு தான் புரிய மாட்டேங்குது. அதுக்கு பிறகு பேசிக்கிட்டு போகும்போது இன்னொரு 11 அமைப்புகள் இருக்கிறது. அப்படி பார்த்தாலும் எத்தனை? 15. இன்னொரு 11 அமைப்பும் இருக்குங்கிறார். நீ எந்த அமைப்புனாலும் வச்சுக்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஏகத்துவம் பேசுகிற, அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிற, அவனுடைய தூதரை மட்டும் பின்பற்றுகிற கொள்கையில் இருந்து கொண்டு இந்த சமூகத்திற்கு நாங்கள் செய்கிற சேவைகள், இந்த நாட்டுக்கு நாங்கள் செய்கிற சேவைகள், இந்த சேவைகள் எதுவுமே பயங்கரவாதம் அல்ல. நீ பயங்கரவாதம்னு நினச்சிக்கிட்டா நாங்கள் பொறுப்பும் இல்லை. கொரோனாவுக்கு சாப்பாடு கொடுக்கறது பயங்கரவாதமா? கொரோனாவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு உணவு கொடுப்பது பயங்கரவாதமா? கிணறு கட்டுவது பயங்கரவாதமா? பாடசாலை கட்டுவது பயங்கரவாதமா? வஹாபிசம் தடை என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள் என்றால், வஹாபிசத்தினுடைய அடிப்படையாக சவுதி அரேபியா சொல்லப்படுகிறது. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் சவுதி இலங்கைக்கு செய்கிற உதவிகள் பட்டியலை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். 1983 இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இலங்கையில் நடக்கிற அத்தனை ஓட்டர் சப்ளை, அத்தனை டிரைனேஜ் வேலைகள், இது அத்தனைக்கும் பணம் கொடுப்பது யார் தெரியுமா? அமெரிக்கா இல்லை, பிரிட்டிஷ் அல்ல, வேற எந்த நாடுமல்ல, சவுதி அரேபியா. 83 அவன் தான் கொடுத்துருக்கான் அந்த நாட்டுக்கு. இந்த இலங்கையில் மத்திய மாகாணத்தையும், அதாவது
கிழக்கையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைவே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செங்கலடி பதில் ரோடு அடிக்கிறாங்க. இந்த ரோடுக்கான நிதி உதவி யார் வழங்கியிருக்கிறார்? சவுதி அரேபியா தான் வழங்கியிருக்கிறது. அதாவது சவுதி அரேபியா வஹாபிசமா, இலங்கையில் வஹாபிசம் தடையா, தௌஹீத் அமைப்பெல்லாம் தடை செய்யணுமா? வஹாபிசத்துக்கும் தௌஹீத் அமைப்புகளுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்படி ஒரு இசமே இல்லை உலகத்தில், அது வேறு செய்தி. ஆனாலும் தடைண்டு வந்துருச்சே, கிண்ணியா பாலத்தை உடச்சி வீசிடுவீங்களா? அப்போ இந்த செங்கலாடி ரோடு ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? இந்த மொரட்டுவ கேம்பஸுக்கு, சபரகமுக கேம்பஸுக்கு மருத்துவ பீடம் அமைப்பதற்காக கடந்த 7ஆம் தேதியும் ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டிருக்குது. இந்த 7ஆம் தேதி ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னுக்கும் காசு கொடுத்தாங்க, இப்பயும் காசு கொடுத்துருக்குறாங்க. இது என்ன தெரியுமா? இந்த ஜியோ பொலிட்டிக்ஸை பற்றியே புரியாமல் மக்களை மாடாக்கணும்னு நினச்சிக்கிட்டு வாயை திறந்தால் எதை எதையாவது பேசிக்கிட்டு, ஆளாளுக்கு எதையாவது பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், பேசிக்கொண்டு திரிகிறார்கள். நம்மை பொறுத்தவரையில் ஜனநாயக ரீதியில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. நாம் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய பல தௌஹீத் அமைப்புகள் ஜனநாயக ரீதியில் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் என்று அவர்கள் புரிந்து வைத்திருப்பதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தடை என்று அநியாய தடைகள் கொண்டு வரப்பட்டால் கண்டிப்பாக அடிப்படை மனித உரிமை மீறல் என்கிற காரணத்தினால் இதை சட்ட ரீதியாக சட்டத்திற்கு முன்னால் சவாலுக்கு உட்படுத்துவோம். அப்படி உட்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் எப்படி ஜேவிபி இடத்தில் மூக்குடைந்து அன்றைய அரசு ஜனநாயக வழிக்கு வழிவிட்டதோ அதே போன்ற ஒரு நிலை ஏற்படும். அப்படி மூக்குடைகிற லெவலுக்கு எல்லாம் போகாம புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் செயல்பட்டார்கள் என்றால் சரியாக இருக்கும். ஜனநாயக அடிப்படையில் தான் நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஜனநாயக விவகாரங்களை புரிந்து கொண்டு அரசுகள் செயல்பட வேண்டும். பொதுமக்களை பொறுத்தவரையில் இது ஒரு மேட்டராகவே நாம் யோசிக்க தேவையில்லை. ஏன் யோசிக்க தேவையில்லை? இது ஒரு கமிஷன் அறிக்கை தான், வந்திருக்குது, வரும்போது பார்த்துக்குருவோம், அவ்வளோதானே தவிர வல்ல ரஹ்மான் நம்மோடு இருக்கிறான் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையில் நாம் அத்தனை பேரும் பயணிக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர தவானந்தில்லா ரபில்.